வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற கமாண்ட்ஸ் வந்து ஃபைல்ஸை கோப்பி பண்ணுறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கு, மற்ற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு, மற்றது முன்ன பார்த்துருப்போம் டிலீட் பண்ணுறது சம்மந்தமாக. இதில் வந்து ஒரு எம்டி டிரெக்டரியை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ற கமாண்டையும் பார்க்க போகிறோம். நான் முதலாவதாக இந்த டெர்மினலில் ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். இதில் வந்து நான் இப்போ என்னுடைய டெஸ்க்டாப்புக்கு நான் மூவ் ஆகிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நான் ஒரு ஃபைல் உண்டை க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் உண்டை, ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் உண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு கான கமாண்ட் வந்து நாங்கள் போன வீடியோவிலையும் பார்த்துருந்தோம். அது டச் கட் கமாண்ட்ன்றது யூஸ் பண்ணுவோம். இந்த கட் கமாண்ட் வந்து கன்கேட்டினேட் பண்ணுறதுக்குன்னு பார்த்துருந்தோம் நாங்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற கமாண்ட் வந்து அதே ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் கட் கமாண்டில் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால், கன்டென்ட்டையும் ஆட் பண்ணுவோம் க்ரியேட் பண்ணக்குள்ளே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இந்த கமாண்டில் வந்து ஒரு எம்டி ஃபைலையே க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற கமாண்ட் வந்து டச் என்ற கமாண்ட். இந்த டச் என்று போட்டுட்டு ஒரு ஃபைல் நேமை நான் கொடுக்குறேன், டாட் டிஎக்ஸ்டி என்று கொடுத்துட்டேன்னு சொன்னால் ஒரு எம்டி ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் லினக்ஸ் டாட் டிஎக்ஸ்டி என்ற ஒரு எம்டி ஃபைல் க்ரியேட் ஆகுது. அப்போ இந்த டச் கமாண்டை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு எம்டி ஃபைலை க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்க்க போகிறோம் எம்வி, அதாவது மூவ் பண்ணுறதுக்கு. இந்த எம்வின்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூவ் மற்றது ரீநேம் பண்ணுறதுக்கு ஃபைல்ஸை, இது ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் பண்ண போகிறோம், இப்போ உதாரணமாக இந்த தமிழ் லினக்ஸ் டாட் டிஎக்ஸ்டின் வந்து நான் இன்னொரு ஃபோல்டருக்கு மாற்ற போகிறேன்னு வைங்க. அப்போ எம்வி என்று கொடுத்து எந்த ஃபைல் நேமை நான் மாற்ற போகிறேன், எந்த ஃபைலை நான் மாற்ற போகிறேன்னு சொன்னால் அந்த ஃபைலை கொடுத்து, இப்போ நான் டவுன்லோட்ஸ் என்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே கொடுக்க போகிறேன், மூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட்ஸ் என்ற ஃபோல்டருக்கு போனீங்கன்னா தமிழ் லினக்ஸ் என்ற ஃபைல் இதுக்குள்ளே வந்துட்டு, ரைட். அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் கொப்பி பண்ணுறதுக்கு, அதாவது சிபி அண்டு இருக்கமான். இந்த சிபின்றது வந்து கொப்பி என்றதுக்கு யூஸ் பண்ணும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த டவுன்லோட்ஸ் என்ற ஃபோல்டருக்கு நான் கொடுத்த தமிழ் லினக்ஸ் டிஎக்ஸ்டி ஃபைலை திருப்பி டெஸ்க்டாப்புக்குள்ளே கொப்பி பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கொப்பி எங்கே இருக்குது, அந்த சோர்ஸ் எங்கே இருக்குது என்று சொல்லி அந்தந்த இதை வந்து முதலாவது இதை ஸ்பேஸ் விட்டால் பிறகு போடுவோம். பிறகு எங்கே நாங்கள் அதை கொப்பி பண்ணணும்னு டெஸ்டினேஷன் அதையும் வந்து போட்டுக்கொள்வோம். இப்போ டெஸ்க்டாப்பில் போட்டுட்டு கொப்பி பண்ணேன்னு சொன்னால் இங்கே ஒரு ஃபைல் கொப்பி ஆகுது. ஸோ இன்றைக்கு பார்த்தது வந்து டச் ஃபைல், அதாவது டச் க்ரியேட் பண்ணுறதுக்கு, மற்றது ஃபைலை மூவ் பண்ணுறதுக்கு, மற்றது கொப்பி பண்ணுறதுக்கு. இதை விட ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து எம்கேடிஐஆர்னு சொல்லி நாங்கள் பார்த்துனாங்க, மேக் டிரெக்டரி. அதை என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு புது ஃபைலை ஃபோல்டரை க்ரியேட் பண்ணும். இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து நான் போயிட்டு இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன், ரைட். சிடி தமிழ் இதுக்குள்ளே நான் இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன், தமிழ் டாட் டிஎக்ஸ்டி க்ரியேட் பண்ணிவிட்டு, இப்போ நான் இந்த ஃபோல்டருக்கு வெளியால் வந்துட்டு இந்த ஃபோல்டரை நான் டிலீட் பண்ண போகிறேன்னு சொன்னால் rmdir தமிழ் என்று சொல்லிவிட்டு இந்த ஃபோல்டரை கொடுத்தணுன்னு சொன்னால் பாருங்கள், ஃபெயில் டு ரிமூவ் தமிழ் டிரெக்டரி நாட் எம்டி. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரெக்டரி எம்டி இல்லை என்று சொன்னால் இந்த தமிழுக்குள்ளே நான் ஒரு ஃபோல்டர் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல் நான் இப்போ டிலீட் பண்ணிவிட்டு இதை கொடுக்குறேன். இப்போ அந்த ஃபோல்டர் வந்து டிலீட் ஆகிட்டு, அப்போ இந்த rmdir என்ற கமாண்ட் வந்து எம்டி டிரெக்டரியை டிலீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடிஷ்னலாக நாங்கள் இதில் இந்த மேனுண்ட rmdir-ஐ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிமூவ் எம்டி டிரெக்டரின்னு காட்டுது. இதில் ஒரு அடிஷ்னலாக ஒன்று பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து இக்னோர் ஃபெயில் ஆன் நான் எம்டி, அதாவது எங்களுக்கு வந்த எரர் வந்து இதுதான், எம்டியாக வந்ததால் எரர் வந்தது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இப்போ ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன், திருப்பி தமிழ் என்ற ஃபைலை
தமிழுக்குள்ளே போயிட்டு தமிழ் டாட் டிஎக்ஸ்டின்றதை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து திருப்பி அதை ரிமூவ் பண்ணுறேன், எனக்கு எரர் வருது. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இங்கே வந்து அந்த இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு எரர் வரையில்லை. அப்போ ஒரு எரர் ஒன்று வராமல், ஒரு அவுட்புட் வராமல் நாங்கள் இதை ரன் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இதை ரன் பண்ணணும்னு சொன்னால் இப்படி இந்த இதை கொடுத்துக்கொள்வோம், இந்த ஆர்குமெண்ட்டை. அடுத்த வீடியோவில் இன்னும் சில கமாண்ட்ஸுகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.